அனைவருக்கும் வணக்கம். இன்று 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இவைகளில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் தொடர்ந்து சத்சங்கமாக நடைபெற்று வருகின்றது. அதில் இன்றைய அளவில் 26வது சத்சங்கம், உள்ளது 40 அனுபந்தத்தில் 26வது சத்சங்கம், செய்யுள் 18. இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த ஞானியர்கள் இவர்கள் திட்டவட்டமாக இந்த ஆன்மீஞானத்தை சத்தியமான ஒரு இருப்பு நிலையாக, உன்னதமான இதை கடந்து ஒரு ஒரு அறிவுன்ற ஒரு வெளி எங்கேயுமே இல்லை. இந்த பிரபஞ்சம் இதில் மூழ்கி கிடக்கின்றது. பிரபஞ்சம்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லையற்ற இந்த பெரிய ஆகாயத்தை கொண்ட எண்ணிலா விண்மீன்களையும் கோள்களையும் எல்லையற்ற ஆகாயத்தையும், அந்த எல்லையற்ற ஆகாயத்தை கூட இந்த மனித புத்தியானது, மனமானது அழகாக தன்னுடைய அனைத்து திறமைகளையும் காட்டி பகிர்முகமாக வெளிச்சென்று கண்டுபிடித்து இருக்கிறது. இந்த ஆகாயத்திற்கு வயது 14 பில்லியன் வருடங்கள் என்று. இந்த பையனுக்கு, இந்த குழந்தைக்கு வயசு 14 வயசா இருக்கு. என்ன கூட பில்லியன் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10,000,000,000 ஆண்டுகள். 14 லட்சம்னா 14 × 10 140 லட்சம் ஆண்டுகள் வருடங்கள். நம்மளுடைய பூமியினுடைய கணக்குப்படி இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான உயிரினங்கள் உயிரினங்களும் பிறந்து தோற்றத்துக்கு மறைகின்றது. ஜடப்பொருட்களும் சதா இருப்பவைகள் போல காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜடம் இல்லாட்டி உயிரினம்னா என்ன? அறிவு கொண்ட மனிதன் போல விலங்கினங்கள். விலங்கினங்களுக்கு புத்தி கிடையாது, மனம் கிடையாது. மற்றபடி உந்துதல்கள், உணர்ச்சிகள், பஞ்ச புலன் நாட்டங்கள் இதெல்லாம் உண்டு. இதுதான் அவைகளுடைய, உயிரினத்தினுடைய அறிவு கொண்ட ஒரு இருப்பு. இப்படி இருக்கிறதுல மனிதனும் இங்க இருக்கான். ஜடப்பொருட்கள், உயிரினங்கள் இவைகள் ரெண்டுமே பரம்பொருள்னு சொல்லப்படுற இந்த ஞானியர்கள்னு சொல்லப்படுற இவர்களுக்கு பேதமே கிடையாது. ஏன்னா தோற்றம் எல்லாம் பொய் உயிர், மெய் உயிர் இங்கு இல்லவே இல்லை. இன்க்ளூடிங் அந்த ஞானியராக இருக்கும் அவருடைய உடலில் இருக்கும் அவருடைய உயிரையும் சேர்த்து எல்லாமுமே போலி உயிர்கள். இதில் மனிதன் என்ற ஒரு ஒரே ஒரு இனம் இந்த பிரபஞ்சத்திலேயே. ஏன்னா நிறைய பூமிகள் இருக்கு, நிறைய ஏலியன்ஸ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ்ல, வித வித விதமா இருக்காங்க. அவங்க டெக்னாலஜிலாம் அவங்க முன்னேறி இருக்காங்க, அதே போல கொடுமையிலையும் முன்னேறி இருக்காங்க, செழுமையிலையும் அதாவது சுட்டறிவுலையும் அவங்க முன்னேறி இருக்காங்க. சுட்டறிவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுட்டறிவு எங்க வருது? ஆபரேஷனுக்கு. நம்மளுக்கு எப்படி 24 மணி நேரத்துல ஒரு காத்தால 6 மணிலேருந்து நைட்டு 9-10 வரைக்கும் ரொம்ப இருட்டு இல்லாமல் சூரிய வெளிச்சம் இருக்கா மாதிரி வேற வேற பிரதேசங்கள்ல பூமியில நாம் வளைய வந்து கொண்டிருக்கின்றோமோ விழிப்பு நிலை என்று சொல்லிக்கொண்டு, அதே போல ஏலியன்ஸ்ல அந்தந்த கிரகங்கள் அவர்கள் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டபிள் பிளானட்ஸ், ஹாஸ்பிட்டபிளோ இன்ஹாஸ்பிட்டபிளோ எப்படியோ போராட்டமோ, அந்த மாதிரியான வேற்று கிரகவாசிகள் அவர்களும் உயிரினங்கள். ஆனா அவர்களும் சுட்டறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள் எல்லாம் சுட்டறிவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நட்சத்திரங்கள் எல்லாம் சுட்டறிவுகள் இருக்கின்றன. ஆனா இப்படி இயங்குறோம் தெரியாம அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் கிட்ட மாத்திரம்
நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸிங் பண்ணுற புத்தியும் மனமும் உள்ளுக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து உடம்பை விட்டு அவன் ஒரு வார்த்தை பேசுவது கூட அவனுடைய தனி தற்சுதந்திரத்தில் இருக்க மாதிரி ஒரு ப்ராசஸிங் ஊடகங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்கிட்ட புத்திமனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது தேவர்கள்லாம் மற்ற உயிரினங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, சுட்டறிவு மூலமா இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு சுட்டறிவு தான் நம்மளை இப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்றது அவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. இப்ப தேவர்களுக்கும் அப்படித்தான். தேவர்கள்னு சொல்லப்படுற அனைத்து பஞ்சபூத சக்திகள், மனத்தினுடைய பெரிய பெரிய பிரபஞ்ச மனத்தினுடைய ஆற்றல்கள் அனைத்துமே வந்து சக்திகள், கிட்டத்தட்ட உயிரினங்கள் போல அவைகள் வந்து பிரபஞ்சம் பூரா விவகரித்து கொண்டிருக்கின்றது. எதற்கு இதையெல்லாம் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு வரேன்னா, ஞானியர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் திட்டவட்டமாக தான் என்கின்ற அந்த ஆன்ம பொருளை அறுதியிட்டு இந்த இடம் ஒரு இடம், எல்லா ஞானியர்களும் எல்லா மகான்களும் அத்தனை பேருனுடைய அவர்களுடைய மேற்கோள்கள் செய்யுள்கள் அத்தனையும் பார்த்தா இந்த வார்த்தை கிளியரா இருக்கும், ஏதோ ஒரு இடத்தை குறிப்பாங்க. அதே போல பகவான் ரமண மகரிஷி இந்த செய்யுள்ள இதயத்தை பத்தி குறிப்பிடுறார். இந்த செய்யுள் தொடர்ந்து சில செயல்களில் இது வருகின்றது. இது ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு நாள்ல முடியக்கூடியது அல்ல இந்த சத்சங்கம். இது இந்த 18வது செய்யுள். ஏன்னா இதுவே வந்து சில உபநிடதங்கள்லையும் இருக்கு, வேதத்துல வர சூக்தங்கள்லையும் வருது. முக்கியமா நாராயண சூக்தத்துல எனக்கு தெரிஞ்சு நன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் குவிந்த தாமரை மொட்டானது தலை குனிந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது போல இப்படி வந்து அந்த தாமரை மொட்டு இருக்கின்றது. அதோமுகம்னே வரும், ச அபி அதோமுகம், தொண்டைக்கும் தொப்புளுக்கும் இடையில் நடு மார்பகத்துக்கு சற்று வலதுபுறத்தில் எக்ஸாக்டா வந்து வேதமும் சொல்கின்றது. வேதம்னா யாரு? ஒரு மகான், ஒரு மகரிஷி. இதே போல நம்ம ரமண மகரிஷி போல ஒரு மகரிஷி அற்புதமாக உணர்ந்திருக்கின்றார். ரொம்ப அங்கே இங்கே எங்கேயுமே போக வேண்டாம், இந்த புஸ்தகங்களே வேண்டாம், நேரடியாக நம்மளுடைய அனுபவமே அதுதான். கொஞ்ச நேரம் நம்ம படுத்துட்டு அப்படி எழுந்துக்கும் போது படுத்து தூங்கிட்டோம், தூங்கி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வலது மார்பகத்துக்கு வெளியில் எப்படி இடது மார்பகத்துல இரத்தத்தாலும் தசையாலும் ஆன பௌதீக ஹிருதயம் இருக்கோ, உயிர் கொண்ட ஹிருதயம் இருக்கின்றதோ, அதே போல இடதுபுறத்தில் இருக்கின்றதோ, அதே போல வலதுபுறத்தில் ஒரு ஆன்மீக ஹிருதயம் இருக்கு. ஆன்மீகம் சொன்னாலே இந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, ஊடகங்கள். இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த பிரபஞ்சத்திலேயே எத்தனையோ வேற்று கிரகவாசிகள்லாம் கூட இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, நிறைய அறிவு நிலைகள் இருக்குங்க. வீட்டு பிராணிகள்னு சொல்லப்படுற மாடுகளை வளர்க்குறோம், நாய்கள் இருக்கின்றன, பூனைகள் இருக்கின்றன, இன்னும் பறவைகள் பட்சிகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம கூட உறவாடுகின்றது. எல்லாமுமே வந்து நீங்க இதை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தான் வெளிப்படுகின்றது, சகலமும் வெளிப்படுகின்றது. நமக்கும் நானாக இருக்கும் இந்த பொய் வஸ்து உள்ளிருந்து அந்த இதயத்திலிருந்து, அந்த இதயம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோட அர்த்தமே என்னன்னா ஹிருத் அயம். ஹிருத்னா வந்து மையம், அயம்னா இது மையம். இது மையம்ன்றது சமஸ்கிருதத்துல ஹிருதயம் இருந்தது, அதை வந்து இதயம் நம்ம சொல்றோம், தமிழ்ல இதயம் சொல்றோம். அந்த இடத்திலிருந்து தூக்கத்துக்கு போறோம்னு சொன்னேன் இல்லைங்களா, தூக்கத்துக்கு போறது அங்கதான் போறோம். நீங்க தூங்க போனாலும் சரி, நான் தூங்க போனாலும் சரி, எங்கு சென்று அனைத்து எது ஒடுங்குகின்றது? எழுந்த வாசனைகள்,
தோற்றத்திற்கு வந்த வாசனைகள், தோற்றமயமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட வாசனைகள், அவைகள் வெளிப்படுத்தி கொள்ளும் விதம் 72,000 நாடிகள் மூலமாக 72,000 நாடிஸ் ஆர் தேர். தோஸ் நாடிஸ் தே டூ நாட் பிலாங் டு திஸ் பிசிக்கல் பாடி, இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை. எல்லாமுமே வந்து நான மையம் கொண்டு வெளில வருது, பொய் நான. தோற்றம் அத்தனையுமே வந்து அந்த ஹிருதயத்துல எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு சாண்ட் பார்ட்டிகள் தானே அசையிறது இல்லை. ஒரு மிருகத்துக்கு கூட வந்து ஒரு ஒரு வீட்டு பிராணி நம்ம வளர்க்குற அது வந்து நம்ம கூட நல்லா உறவாடும். அது உறவாடுகின்றது வந்து அந்த ஹிருதயத்திலேருந்து உறவாடுறது. ஆனா இந்த இந்த உணர்ச்சியாக பிறப்பெடுத்திருக்கின்றது. அந்த உணர்ச்சியாக உங்கள் வீட்டு பிராணியாக ஒரு பசு இருந்தாலும் சரி, ஒரு நாய் இருந்தாலும் சரி, கணக்கு எல்லாம் கணக்கு. என்ன கணக்கு? இந்த 72,000 நாடிகள் மூலமாக அவைகளும் வந்து சதா உங்களுக்காக, உங்களுடைய நானிற்காக அவைகள் தோற்றத்திற்கு வருகின்றன. அவைகளுக்கும் நீங்கள் தேவைப்படுகின்றீர்கள். ஏன்னா உங்களுக்கும் அதுக்கும் கணக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல தோற்றத்துக்கு வந்திருக்கிற அனைத்துக்கும் வந்து பூர்வ கணக்கு இருக்கு, பழைய கணக்கு இருக்கு. கணக்கு இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்தா கூட எந்த பிரபஞ்சத்துல எழுந்துகிறோம், ஏதோ ஒரு தனக்குத்தானே சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பூமிக்கு வந்து இந்த உடல் வந்து விழிப்பு நிலைக்கு வருகின்றது. அந்த அந்த தனக்குத்தானே தன்னுடைய அச்சில் சுழன்று கொண்டிருக்கின்ற பஞ்சபூத சக்திகள் சதா விவகரித்து கொண்டிருக்கின்ற, செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் ஒரு வீட்டில் இருந்து இந்த உடலானது 72,000 நாடிகள் மூலமாக பிரபஞ்சத்தையே சுமந்து நான் மூலமாக வெளிவருகின்றது. அதனாலதான் இந்த மனித ஜென்மம் தான் வந்து கரெக்டான கேட்டு. எதற்கும் எதற்கும் இது கேட்டு? ஒன்னு ரியலைசேஷன் இல்லையா, மனிதனுக்கு கீழே தான் ஆக்சுவலா வந்து, மனிதனுக்கு கீழே வந்து உணர்ச்சிகள் கொண்ட மிருகங்களா போலாம். மனிதன் அங்கேயும் இங்கேயும் போக முடியாம சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது, செத்த பிறகு வேற ஏதாவது நம்பிக்கை வச்சுட்டு எதிர்பார்த்துருந்தானா, அங்க கனவு போல அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்ப தேவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒளி பொருந்திய கனவு போன்ற வாழ்க்கை. அவர்களுக்கு சுதந்திரம் இல்லவே இல்லை. தேவர்கள்னா சூரிய தேவன், பூமா தேவி, சந்திரன் எல்லாம் கூட எல்லா கோள்களும் வந்து அந்தந்த தெய்வங்களாக காட்ட, சுக்கரன்றோம் செவ்வாயன்றோம், வாரத்தில் இருக்கிற அத்தனை கிழமைகளும் எல்லாம் வந்து கோளினுடைய அதிபதிகள் அதிபதிகள். ஆனால் அவர்களுக்கு இப்படி இருக்கின்றோம் என்று தெரியாது. அவர்களை விட உயர்ந்தவன் வந்து மனிதன். மனிதன் மனிதனாக பிறந்த இந்த ஜென்மம் என்ன, இது ஒரே லீப்பு மேல போலாம். எங்க போலாம்? ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்மஞானம் அடையலாம், ஆனா தேவர்களாகவும் மாறலாம். எல்லாமுமே நம்ம புத்தி, நம்ம மனம். புத்தியில வந்து நான் வந்து சதா வந்து இந்த சூரியன் வந்து ரொம்ப கோடி வருஷமா இருக்கேன், நான் கோடி வருஷம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோடி வருஷம் இருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரமா மாறிடுவீங்க. யதா திருஷ்டிகி ததா சிருஷ்டிகி அப்படின்வாங்க. எப்படி உன்னுடைய பார்வையோ அப்படி நீ ஆகின்றாய். என்ன பார்வை? மனப்பார்வை, புத்தி பார்வை. சோ புத்தி மனம் கொண்டது பயங்கர ஆற்றல் கொண்டது. ஜஸ்ட் ஆன்மாங்க, ஆன்மா வெளில வருதே இந்த 72,000 நாடிகள் மூலமாக இந்த ஆன்மீக ஹிருதயம். இந்த 72,000 நாடி நாடின்னு ஏன் சொல்றோம்? என்ன இவன் ஏகப்பட்ட சரக்கு எடுத்துக்கிட்டு வரான். இவன் வந்தா சாதாரணமா வரல. ஒரு நாய் தான் வந்ததே தெரியாது, தூக்கத்துல இருந்து அது எழுந்ததா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதுகிட்ட உள்ள அலசற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. உள்ளுக்குள்ளேயும் யோசிச்சு வெளியில இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாதுன்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அப்பட்டமாக வெளியில் இருக்கும். அதுக்கு விசுவாசம் தான் அதனுடைய குணம், லாயல்டி. ஆனா எல்லாமுமே வந்து இந்த 72,000 நாடிகள் மூலமாக மனிதனுடைய நான்பாவம் மூலமாக. அதனால்தான் அவன் வந்து சுப்ரீம் ஆற்றல் கொண்டவன். அவனுடைய மனத்தினுடைய ஆற்றல் வந்து சுப்ரீம். ஏன்னா அவன் வந்து He is a replica of that great thatness or suchness or amness. இது
பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வனுடைய ஒரு திவலை அப்படியே. இங்க சங்காத்தம் இல்லைன்னா தான் திவலை, இல்லாட்டி என்ன அவலம். நிலைமை வந்து ரொம்ப கொடுமை. தேவர்களுக்கும் கீழே கொடுமை, மற்ற உயிரினங்களுக்கும் கூட கீழே இருக்கும். நம்ம விலங்கினங்களுக்கு கூட கீழே இருக்கும். ஏன்னா புத்தி வந்து அப்படி பண்ணிடும். நான்ல இருக்கிற அனுபவ உணர்ச்சிகள் வந்து உடம்பளவாக அது சேர்ந்து தன்னா அப்படியே நேர்மாறு எல்லாத்த விட கீழே இருப்பான். இந்த பரமபதம் விளையாட்டுல வந்து பெரிய பாம்புல இறங்கி கீழே இருக்கான் தெரியுமா, தாயம் போட்டு ஆட்டத்துக்கே வரமாட்டான். அந்த மாதிரி போறதுக்கும் இவனுக்கு சான்ஸ் உண்டு. இல்லையா, பரமபதம் சொல்லப்படுற ஆன்ம ஞானமே அடைஞ்சிருவான். பரமபதம் இசை கொட்டு ஆன்ம ஞானம், தன்னை அறிதல், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும். எங்க போய் நம்ம ஒடுங்குறோமோ அது ஹிருதயம். அதாவது எல்லா சைக்காலஜிக்கும் ஒரு நினைப்பு நேரம் அங்கேருந்து இட் இஸ் ஷார்ட் அவுட், இட் இஸ் ஷூட் அவுட் ஃப்ரம் தட் சோர்ஸ், தட் ஒன்லி ஒன் அபோர்டு. அதனால தான் நம்மளுக்கு மேலே நேரடி அந்த ஆன்ம ஞானம் தான் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த அனிமாதி சித்திகள் அது இது யோகா அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு உடம்பளவா நினைச்சு ஆன்மீகம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சாதாரணமாக வாழறவனை விட அவனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்டோரில். அப்படித்தான் இன்றைக்கு இந்த பூமியில இந்த காலம், இப்போ கொரோனா காலமே இதனாலதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கண்ணை மூடின உடனே இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணம் மூலமாக இட் இஸ் கெட்டிங் ரிசால்வ்டு பேக் அன் டு இட் செல்ஃப் அண்ட் அபைட்ஸ் இன் தட் ஹார்ட், தட் ஒன்லி ஹார்ட். திட்டவட்டமாக ஞானியர்கள் வந்து இதை உணர்றாங்க. இப்ப என்னுடைய வந்து 11-12 வயசுலேருந்து அனுபவம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அங்கே போய் நிற்கிறது. இன்ஸ்டன்ட், ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்ல என்ன போய் யார் போய் நிற்கிறான், நிற்கிறவனை பற்றி கவலை இல்லை, பார்க்குறவனை பற்றி கவலை இல்லை, ஆனால் போய் நிற்கிற இடம் நல்லா தெரியுது. எந்த இடம், எண்ணம், எண்ணம் உதிக்குது, எங்கேருந்து உதிக்குதுன்னு பார்த்தா சைலன்ஸுக்கு போயிடுது. அந்த சைலன்ஸை வந்து எழுந்த எண்ணத்தினாலேயோ எழுந்துண்ட நானுனாலேயோ சின்னமென்னமாயிடுது. இது எழுந்துண்ட நானோ எழுந்துண்ட எண்ணமோ புத்தியினுடைய உணர்ச்சியோ இல்லவே இல்லை, இன்ஸ்டன்ட்ல இல்லை. இதுல வந்து உணர்ந்தவர்கள் எல்லாம் உடம்போட்டு நிக்கிறாங்க. ரொம்ப சின்ன விஷயம், எடுத்த எடுப்புலயே மிஸ் பண்ணது, ஹியூமனிட்டியை மிஸ் பண்ணிருக்கு. பொறுமா, இந்த பூமியில மனித இனம் ஏகப்பட்ட ஆண்டுகள், ஏகப்பட்ட 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கு. எவ்வளோ யுத்தங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், மனம் மனம் மனம். விழிப்பு நிலை தான் வாழ்க்கை. விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையாக வாழ்கின்ற அந்த மனிதனுடைய எண்ணம், அவனுடைய புத்தி நாட்டம், அது எங்கேருந்து வருகின்றதுன்றது வந்து யாருக்குமே பொறித்தட்டலை, யாருக்குமே பொறித்தட்டலை. ஏதோ சில மகரிஷிகள், வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி அவரோட போட்டி போட்டு இது பண்ணாரு. இன்னும் இதில் வந்து புராணங்களில் ஜனக மகாராஜா, சுக மகரிஷி, ஜடபரதர், பெரிய பெரிய ஞானிகள் இருந்திருக்காங்க. சில பேர் வந்து வெளியிலேயே தெரியாமல் வந்து அதோடைய ஐக்கியமாகி போயிட்டாங்க. வந்து கிளியராக எடுத்து கொடுத்தவர் ரமணர். இப்போ எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ வந்து இன்னும் விவரமாக, இன்னும் கோடி மடங்கு விவரங்கள். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சகஜமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமலேயே செய்யப்பட்டிருக்கிறதுனால். ரமணருடைய அனைத்து செயல்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு செயல்லையும் கோபமான கோபம் தெரிக்கிறது, அவருக்கு கோபம் தெரிக்கிறது. நேத்திக்கு வரைக்கும் நம்ம பார்த்த செயல்கள் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா விதவிதமா மிஸ் பண்ணதெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இப்படி எல்லாம் போறது வேஸ்ட் அப்படின்னு ஏதோ சர்வசகஜமாக அவங்க வந்து, ஏன்னா சர்வசகஜமாக அதில் இருக்காங்க, அந்த இடத்துலயே இருக்காங்க. என்னிடத்தில் நிறைய சாதகர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் வந்து நன்றாக அதில் புடம் போட்டு அமர்ந்தும் இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் வந்து உறுதி கூடவில்லை, தீரம் கூடவில்லை. சில பேர்லாம் வந்து நன்றாக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள் அதிலேயே. அவங்களுக்கு நல்ல இடம், இடம் தட்டுப்பட்டு அந்த இடமாகவே அந்த ஆன்மீக ஹிருதயம் நீ இவங்க குறிப்பிடுறது, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும்
தொலைபேசி மூலம் மொபைல் மூலம் இவர்களெல்லாம் வந்து தெளிவாக நான் எதை அனுபவிக்கிறேனோ அதை அப்படியே இருக்காங்க. அவங்க மகரிஷி சொல்றது நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இவங்க பார்த்துட்டு இருக்கிறது, இவங்க வந்து அந்த திடமா அந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹான்னு இருக்கு. ஏன்னா அது அவ்வளோ எளிதான விஷயம்தான். அதனாலதான் உங்களுடன் சேர்ந்துதான் நான் இதை ஆழ போகின்றேன் இந்த செயல்களுக்குள்ள. ஏன்னா சாதாரணமா நேரம் கிடைச்ச பிறகு எனக்கு எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு இதை படிச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படி புறமாக என்னுடைய கண்களை உபயோகித்து கூட நான் எதுக்கு அதை பண்ணணும். அது பண்ணினேன்னா அது காரணம் இருக்கணும், அந்த காரணம் வந்து நீங்கள் தான் காரணம். உங்களுக்கும் தான் நான் படிக்கணும், உங்களுக்குன்னு படிச்சு இன்னும் நிறைய படமா எடுத்து காமிக்கிறேன். பல டைமென்ஷன்ல வந்து நீங்க எங்கேயுமே தேங்கி நின்று கூடாது, இன்னும் ஆணித்தரமாக சர்வ உரிமையுடன் நாம் வந்து இந்த எடுத்த இந்த பிறவியிலேயே இந்த பூமியில் எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவையும் பரப்பி எல்லாரையும் அனுபவிக்க வைத்து, ஆனா இங்க ஒரு வழி இருக்குப்பா, இங்க ஒரு வழி இருக்குப்பா, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் காண்பித்து விட வேண்டும் தான். அதனாலதான் அந்த லட்சணங்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்னுடன் வாழ்பவர்கள் எல்லாம் வந்து அப்படியே தோய்ந்திருக்கின்றார்கள். இல்லாட்டி என்னுடன் வாழ முடியாது. என்னுடன் சொன்னா எப்படி இருக்கு, நான் எப்ப பாரு அதுலதான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மனச்சலனங்கள் அறவே அற்று புலன்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்து அப்படி இருந்தால் ஒழிய உடன் எப்படி வசிக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ அப்படித்தான் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கு. என்னுடைய எனக்கு அணுக்கமாக இருந்து கொண்டிருக்கும் மாரியப்பன்லேருந்து சகலமான பேர்களும் அந்த பாங்கின் எல்லையில் இருப்பதனால்தான் வாழ்க்கையே இங்கு கொடுத்து இருக்கின்றார்கள். இது வந்து சாதாரணமாக ஒருத்தரால் வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா 24 மணி நேரமும் அந்த பாங்கு வந்து தெரிக்கின்றது இவர்களிடம் எல்லாரிடமும். அதே மாதிரி வர முடியாமல் எங்கெங்கேயோ சதா வந்து என்னுடன் தொடர்பில் இருக்கும் அனைவரும் அனைத்து லட்சணங்களும் அவர்கள் காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாருமே. அதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமா இது மூலமாலாம் நான் குறிப்பிட வந்தது என்னன்னா, திட்டவட்டமான அந்த இடம் வந்து அவர்களுக்கெல்லாம் தட்டுப்பட்டு விட்டது. உங்களையும் வந்து நிறைய பேர்களுக்கு அது வந்து கண்டிப்பா வந்து தட்டுப்பட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை சந்திச்சவர்கள்ல நிறைய பேர் அனைவருமே அதனுடைய அதுக்குள்ள இருக்கிற அந்த கோசினஸ் அதுவாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் விதம் அதெல்லாம் என்ன ஒரு தடவை சந்திச்சிருந்தாலும் சரி அப்பவே அவங்க வந்து அப்படியே தேவர் ரேடியேட்டிங் தட் எல்லாரும் அது அப்படியே அந்த ஹிருதயபூர்வமான அன்பும் அந்த பொருள் கை கூடின அந்த நிம்மதியும் ஆனந்தமும் எங்களுக்கு இது கிடைச்சதுப்பா, எங்களுக்கு நீங்க கிடைச்சீங்க அப்படின்ற மாதிரி அவங்க காண்பித்த விதமும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே இந்த பூமியில வந்து ஆன்ம ஞானம்ன்றது வந்து அற்புதமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆரம்பித்து வைத்தவர் நமக்கெல்லாம் ஆரம்பித்து வைத்தவர் பகவான் ரமண மகரிஷி. அவருக்குள்ள அந்த செயல்களுக்குள்ள கோபம், அவர் எங்கேயோ இருக்காரு, கேட்கிறவன் எங்கேயோ கேட்டுக்கிட்டு இருக்கான், காதை குடைஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். வாழ்கின்றவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் போயிருக்கின்றது. இப்ப வந்து அந்த எக்ஸாக்டா தட்டுப்பட்டது இவர்கள் அனைவருடைய அனுபவம். நான் எடுத்து எடுத்து திரும்ப 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 அந்த இடத்தை சுத்தியே நான் எல்லாவற்றையும் எல்லாரையும் அழைத்து கொண்டு அதனுள் அதை அதனுள் ஐக்கியப்படுத்த வேண்டும். அது இப்படி இருக்கிறது, இதுவாக இருக்கின்றது, இது இல்லை இது இல்லை என்று இதையும் சொல்லிக்கிட்டு, எது அது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட திட்டவட்டமான அந்த இடத்தை பத்தி இப்போ பகவான் வந்து இந்த செயலில் சொல்றார். திஸ் மைட் கண்டினியூ வித் சம் மோர் செஷன்ஸ் ஆஃப் தி சேம் கான்டெக்ஸ்ட். இது இதயத்தை பத்தி, அதை நம்ம தொடர்ந்தும் பார்ப்போம். இப்போ இந்த செயலுக்குள்ள போயிடுவோம். 18th செயல் உள்ளது நாற்பது அனுபந்தம் விருத்தம் இரு மூலை நடுமார்பு அடிபயிறு இதன் மேல் இரு முப்பொருள் உள நிறம் பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இரு விரல் வலத்தே இருப்பது இதயம். இரு முலை நம்முடைய மார்புகள் இரண்டு மார்பு காம்புகளுக்கும் மார்புகள் அடிவயிறு அடிவயிறுன்னா தோப்புள் ஆக்சுவலா
என்ன எக்ஸாக்டா தொப்புள்னே வருது இதுல நாபியாம் அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி அப்படின்னு கிளியரா நாபியாம்னா தொப்புள் நிஷ்டியாம்னா தொண்டை தொண்டைக்கும் தொப்புளுக்கும் நடுவுல நாபியாம் உபரி தொப்புளுக்கு மேல இரண்டு விரலுக்கு வெளிப்பக்கம் வலது பக்கத்துல உபரி திஷ்டதி இருக்கின்றது பொருந்தி இருக்கின்றது எது ஆன்மீக ஹிருதயம் இது ஆன்மீக ஹிருதயம் எங்கு எண்ணம் தோன்றுகின்றதோ அதாவது மனித மனமாக மனித மனமானது மனித உடலாக தன்னை பாவித்து கொண்டு நான் பாவமாக எழுந்து கொள்ளுகின்றது எண்ணமானது தன்னை அந்த உடம்பாக நினைத்து தூக்கத்திற்கு செல்கின்றது தூங்கியவனாக தன்னை கருதுகின்றது இப்பொழுது தூக்கத்திலிருந்து விழித்தவன் போல நிலைகளை ஒட்டி விட்டி தன்னை எண்ணங்களால பகுத்து பகுத்து வச்சுக்கிட்டு இருக்கு அந்த எண்ணத்தினுடைய உதித்தல் ஒடுங்குதல் தான் ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு ஒரு மனிதன்கிட்ட என்னங்க நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணு ஒரு யோசனையில இருக்கீங்க இல்லாட்டி யோசனையே இல்லாம இருக்கீங்க ஒன்னு நான்பாவ உணர்ச்சியா இருக்கீங்க இல்லாம இருக்கீங்க இவ்வளவுதானே சிம்பிளா பார்த்தா என்ன சிம்பிளா பார்த்தா உணர்ச்சி தான் எண்ணமா இருக்கு எண்ணம் தான் உங்க உடலாகவும் காட்சி பொருளாகவும் உலகமாகவும் இருக்கு எல்லாம் காட்சி பொருளா இருக்குங்க எண்ணத்துல எண்ணத்துல என்னென்ன இருக்கு வீடியோ இருக்கு வீடியோக்கு உண்டான சொற்கள் இருக்கு ஆடியோ வீடியோ ரெண்டும் இருக்கா இல்லையா தாகம் எடுக்கிறதுன்னா தாகம் எடுத்தல்ன்றது ஒரு உணர்ச்சி தாகம் உணர்ச்சி தாக உணர்ச்சி வேர்டா இருக்கும் பொழுது அந்த வேர்டுக்குள்ள என்னென்ன இருக்கு தாகம்ன்ற தொண்டை வறண்டு போயிருக்கிறது தெரிகிறது தண்ணீர் தேவைன்றது தெரிகிறது வறட்சி தெரிகிறது வறட்சின்றது ஒரு உணர்ச்சி உடம்புக்கு உண்டான உணர்ச்சி அதை பேசுவது ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துல வீடியோவும் இருக்கு ஆடியோவும் இருக்கு அந்த வீடியோவும் ஆடியோவும் கொண்ட அந்த பொருளான தண்ணீர் வெளியில் உலகத்தில் இருக்கின்றது ஒரு குழந்தை அழுதுன்னா பிறந்த குழந்தை உடனே அழுதுன்னா பால் தேவைப்படுகிறது என்ற உணர்ச்சி ஏற்கனவே அதன் மனத்தில் இருக்கின்றது அவ்வளவுதான் ஒரு 4 வயசு வரைக்கும் பேச தெரியாது அப்புறம் 4 வயசுக்கு மேல கிளியரா சொல்லலாம் அம்மா பசிக்குதுமா அப்படின்னும் கிளியரா சொல்லும் பசி உணர்ச்சி தாக உணர்ச்சி பாத்ரூம் உணர்ச்சி அப்படின்னு இயற்கையினோட உந்துதல்கள் உடம்பு மூலமா அத்தனையும் வந்து தெரிவிக்கும் ஆடியோ வீடியோ கொண்ட அந்த ஊடகமான மனம் எங்கேயோ க்ஷண நேரத்தில் எண்ணமாக உலகமாக உடம்பாக ஒரு க்ஷணம் இருக்குங்க அடுத்த க்ஷணம் இல்லைங்க அதற்கு அடிப்படை வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி உணர்ச்சி தான் எண்ணமா இருக்கு எண்ணத்துக்கு தனி இருப்பு இல்லை அப்புறம் எண்ணத்தில் இருக்கிற ஆடியோ வீடியோக்கு எண்ணம் இல்லாமல் இருப்பு இல்லை அது தெரியுமா வெளி உலகம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்ன்றோமே தாட் இல்லை உள்ள பிரபஞ்சம் எங்க இருக்கும் நீங்களே ஒரு செகண்ட் அப்படி தூங்கிட்டீங்க பகல் வேளையில அப்படி அசந்துட்டீங்க எண்ணம் இல்லை எண்ணம் இல்லைன்னா உங்க உடம்பே இல்லை உங்க உடம்புன்றது கூட எண்ணம் தான் யதார்த்தமா பாருங்களேன் ரொம்ப நெருங்கிய பெற்ற தாய் தகப்பன் இல்லாட்டி உடன் பிறந்த உறவுகள் இறந்துட்டாங்க எங்க இருக்காங்க வாழும்போதே எங்க இருந்தாங்கன்னு நம்ம யோசிக்கல இப்ப கூட எல்லாரும் தாட்ஸ் தான் ஏன்னா நீங்களே தாட் யூ யுவர் செல்ஃப் இஸ் எ தாட் ஐ மை செல்ஃப் இஸ் எ தாட் during my waking state because I can never negate the existence of body consciousness in my I amness என்னுடைய I amness னு சொல்லப்படுற நான் பாவத்திலிருந்து என் உடம்ப நான் விலக்கிட்டு எண்ணம் அங்க உற்பத்தியே ஆகாது ஒரு சேர எல்லாம் உற்பத்தி ஆகுது சோ எண்ணமே உலகம் எண்ணமே உங்களுடைய உயிர் எண்ணமே உங்களுடைய இருப்பு எண்ணமே உங்களுடைய அனைத்து இறந்த உறவுகளும் இருக்கும் பொழுதே அவர்கள் இருக்கும் பொழுதே அம்மா இருக்கும் பொழுதே அம்மா வந்து நம்ம கிட்ட எண்ணம் தான் ஏன்னா நம்மளே எண்ணமாக தான் நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹவ் ஆர் வி ஹேண்ட்லிங் அவர் செல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தெரியாதுன்றதுனால எல்லாத்தையும் ஆடியோ வீடியோ மீடியமாக வச்சுக்கிட்டு அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்
அதுக்கப்புறம் தான் அது எங்கேருந்து வருதுன்றது. அதுக்கு தான் வந்து சுபவாசனைகள் முழிச்சுக்கணும், ஒரு உணர்ந்த குரு இருக்கணும். உங்களுக்கு சுபவாசனைகள் முழிஞ்சிடுச்சுன்னா முழிச்சுக்கிடுச்சுன்னா when the student is ready, the teacher appears. உங்களோட நிலை முக்கியம் இல்லை, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை முக்கியம் இல்லை, அவர் இருப்பார். ஞானம் வந்து அங்கே கொடுக்கப்படணும். இப்போ பூமிக்கு இம்மீடியட்டாக உடனடியான ஒரே மருந்து எமர்ஜென்சி மருந்து என்ன ஐசியூவில் தான் இருக்குது. என்னைக்கு என்னைக்கு என்னைக்குன்னு தாபம் கொண்டு வேக்சினுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான வேக்சின் என்ன வேக்சின்? அன்பஞ்சாமம். இந்த வேக்சினா? கொரோனா வேக்சினா? கொரோனா வேக்சின் வந்துடும், சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். பட்டு சரி ஆனாலும் தினம் தினம் ஒரு க்ஷணத்தில் கூட ஒரு எண்ணம் எங்கே போகுது, எங்கேருந்து வருது? அதுதானே நிரந்தரமான வேக்சின். பொய்யான நோயான உடல் பிறப்புக்கு, எண்ணம் மூலமான உடல் பிறப்புக்கு பர்மனண்ட் வேக்சின் வேண்டாம். நம்மளுக்கு ஃபுல் ப்ரூஃப், உயிர் பயத்தை கடந்து இருக்கிற ஒரு ஃபுல் ப்ரூஃப் வேக்சின், டூ வி நாட் நீட் இட்? அந்த மருந்து வந்துடும். ஓகே, த நெக்ஸ்ட் டே யூ பிகம் ஓகே, யூ ஆர் ஃபுல் ப்ரூஃப் அகைன்ஸ்ட் ஒன்லி தட் வைரஸ். வாட் அபவுட் என்ன வரப்போகுதோ, என்ன உயிரே, என்ன உயிரே எதில் இருக்குன்றது எண்ணத்தில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுவே தெரியாதுன்றதுனால ஏன் எப்படி தெரியலன்னா வந்து எண்ணம் வந்து எண்ணத்தினால என்னுடைய உடலாக நான் என்னை நினைக்கின்றேன். என்னைன்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ அந்த வயதுக்காரராகவோ சில பல தகுதிகள் கொண்டவர்களாகவோ பணம் கொண்டவர்களாகவோ புகழ் கொண்டவர்களாகவோ புகழ் அற்றவர்களாகவோ பணம் இல்லாதவர் எப்படியோ இருக்குது, இல்லை பொருள்கள் இருக்குது, இல்லை திறமைகள் இருக்குது, இல்லை பட் எதுவாக இருந்துக்கிட்டு இருக்கோம்ல அதுவே பச்சை போய். ஏன்னா அதுவாக இருப்பது எங்கிருந்தோ தினம் தினம் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து தினமும் வருது. அந்த இடம் பேர் ஹிருதயம். ஆர் வி ரெடி டு டேக் அப் திஸ்? We don't have a choice to refuse this. நம்மளுக்கு வேணும், கொடுக்கப்பட்டாகணும். நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை, நான் கொடுத்துருவேன், ஃபுல்லாக கொடுத்துருவேன். அவர் என்னெல்லாம் கோபம் வச்சுருந்தாரோ அந்த கோபத்தை லட்சம் மடங்கு இங்கே போட்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆன்ம ஞான யூனிவர்சிட்டி செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு. ஐ நோ வாட் த சீக்ரெட் இஸ். வாட் தட் சீக்ரெட்? தெர் இஸ் நோ சீக்ரெட் அட் ஆல். என்ன இருக்குது? ஒரே பொருள், அது ஹிருதயம் தான். அதனால தான் சொன்னேன், சர்வசாதாரணமாக சொன்னேன், இவ்வளோ புஸ்தக கொட்டேஷன்ஸ் கூட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படியே எண்ணம் இல்லாமல் அப்படியே விழுந்துடுறீங்க. நீங்கள் எழுந்துக்கிறதே உடம்பு உணர்ச்சி எண்ணமாக வந்து தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. சாதாரணமாக ஆன்மாவாகவே நம்ம எழுந்துக்கிறது இல்லை. ஹிருதயத்திலேருந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது. சத்சங்கத்தினுடைய இலக்கே என்ன? இப்பவே இங்கேயே முக்தி. என்ன முக்தி அது? எண்ணமே எண்ணமே உன்னுடையது அல்ல, எண்ணமே நீ அல்ல, நீ வந்து அந்த ஹிருதயமே, பேருணர்வே, பேரறிவே, பேரறிவே. அதை உணர்த்துவது தான் நமக்கு. அதை கூட எக்ஸாக்டாக வந்து இவங்க வந்து எல்லாருக்கும் ஒருபடித்தான அனுபவம் என்ன? தங்களுடைய வலது மார்பகத்திற்கு வெளிப்புறம் தொப்புளுக்கு மேலே அந்த ஆன்மீக மையமான ஊடகங்கள் அனைத்தும் பதிந்து பதிந்து எழுந்து எழுந்து பிரபஞ்சமாக விவகரித்து, பிரபஞ்சம்னே ஒன்றும் இல்லை. அதனால தான் தே ஆர் டேம் கான்ஃபிடென்ட். ஹூ ஆல் த ரியலைஸ்ட் ஹவு ஆர் தே கான்ஃபிடென்ட்? தே ஆர் கான்ஃபிடென்ட் ஜஸ்ட் பிகாஸ் தே நோ ப்ரிட்டி வெல் கம்ப்ளீட் காஸ்மாஸ் அரைசஸ் ஃப்ரம் விதின். உள்ளே இருந்து தான் வெளில வருது. அந்த இடம் என்ன? ஃபஸ்ட்டு வரதே எடுத்த இடத்துல மனுஷங்கிட்ட, மனுஷனுக்கு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திருப்பி மனுஷன் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. யார் அந்த மனிதன்? எண்ணமாக இருக்கின்றாயே, அந்த எண்ணத்தினுடைய எண்ணமாகத்தானே நீயே.
ஆக்சுவலா உடம்பு நிழல். அந்த லீடிங் தாட் போல இருக்கிற, லீடிங் திங்கர் போல இருக்கிற, திங்கர் தாட் போல இருக்கிற, ஃபீலர் ஃபீலிங் போல இருக்கிற அந்த மையம் கொண்டதுதான் நான் பாவம். நான் பாவம் எழுந்தாதான் அனைத்து நீ வந்து உலகத்தை வாசனைகளா தான் வச்சுக்கிட்டு இருக்க, எண்ணமா தான் வச்சுக்கிட்டு இருக்க. கிளியரா டிஜிட்டல் மெசேஜஸ் ஒரு வாட்ஸ்அப் அடிக்கிறீங்க மொபைல்ல, நீங்க அடிக்கிற இங்கிலீஷ் லெட்டரா அங்க போகுது கேக்குற, அப்படியே டச் ஸ்கிரீன்ல அப்படியே வாட்ஸ்அப்னு கூட அடிக்கிறீங்க, WHATSAPPன்னு அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, வாட்ஸ்அப் மீன் அடிக்கிறீங்க வச்சுங்க, டபுள்யூன்ற இடத்துல நீங்க டச் பண்ற இடத்துல ஒரு டிஜிட்டல் சிக்னல் வந்து ஆரிஜினேட் ஆகுது. யுவர் டச் இஸ் நாட் ஃபெல்ட் ஆஸ் டபுள்யூ, த லெட்டர் டபுள்யூ, இட் இஸ் டேக்கன் ஆஸ் எ டிஜிட்டல் சிக்னல் ஆரிஜினேஷன். யூ ஆர் ஆரிஜினேட்டிங் எ டிஜிட்டல் சிக்னல். இதே மாதிரி ஹிருதயம் வந்து ஹிருதயத்தில் போய், ஹிருதயமே இல்லாமல், ஹிருதயம்னு ஒரு பொருளே இல்லாமல் இங்கே ஆன்மீகம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் கதையே இந்த கதை. ஒரு இமெயில் நீங்க அடிக்கிறீங்கன்னா யாருடைய இதுவோ போட்டுட்டோ அட்டு போட்டுட்டோ அந்த .com போட்டு அந்த இமெயில் ஐடியை கொடுக்குறீங்க. நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அது அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. நீங்க செண்டுன்றத கொடுக்கணும், செண்டுன்னு கொடுத்த உடனே இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே வானத்துல பறக்குதா? நீங்க அடிச்ச பெரிய 500 ஷீட்டு ஜிமெயில் இமெயில் ரெடி பண்றீங்க, 500 ஷீட்டா போகுது, இந்த இடத்துலயே போயாச்சு. நீங்க செண்டு போடும் பொழுதே அந்த இடத்துல எலக்ட்ரானிக் எல்லாம் எல்லாம் மாறி போயாச்சு. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியாது இந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுக்கு. அதை கூறு போட்டு வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்பெக்ட்ரம் வியாபாரிகளுக்கு. ஆனா நடப்பது என்ன உண்மையில், எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற அளவுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாவும் இருக்கிறது வந்து ஆன்ம பொருள். இது மெய்ஞானி ஒருத்தருக்கு தான் தெரியும். நீங்க ஒரு ஜிமெயில் அடிக்கிறீங்க, லைனா அடிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் அது பின்னாடி, நீ அப்படி பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் பண்ணதான் கரெக்ட், நீ பண்ண என்னமோ வாக்குவாதம் வதண்டாவாதம் இல்லாட்டி பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ் பணம், 500 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர்னு 500 போட்டு கோடி கோடி கோடின்னு எவ்வளவு ஜீரோ போடணுமோ போட்டு ஒரு டப்புன்னு ஒன்று கொடுக்குறோம்னா அது என்னது? அது உனக்கு தான் 500 கோடி ரொம்ப ஆண்டமான உன் சொத்தையே வந்து யாருக்கும் டொனேட் பண்ண போற நீ உலகத்துக்கு. இதெல்லாம் உன்னுடைய இதில் இதை பண்ற இந்த பைத்தியகாரத்தனத்தை பண்றது தான் எண்ணம். இந்த பைத்தியகாரத்தனத்தை எண்ணமா நினைக்கும் போது என்ன ஆயிடுது? நம்ம நான் கொடுத்தேன் அவனுக்கு, இந்த உலகம் என்னாலதான் ஆளப்படுகிறது, நான் இவங்களை காப்பாத்துறேன் ஆக்கும் அப்படின்னு ராஜா முதக்கு நினைச்சுக்கிறான். அவனையே அவன் தூக்கத்துல யார் காப்பாத்துறாங்கன்னு அவனுக்கு தெரியல. சோ பிரபஞ்சமே ஆன்ம ஞானத்தை கோட்டை விட்டுட்டு கிடக்கு. அந்த இடத்துல இவங்க எங்க போய் நிக்கிறாங்க? சகலத்துக்கும் ஆரம்ப புள்ளி எண்டு புள்ளி, அதாவது சகலத்துக்கும் ஆரம்ப புள்ளி எண்டு புள்ளின்னு அது பண்ணல, பட் அங்கதான் நடக்குது. சோ இங்க இவங்க விட்டுடுறாங்க. யாரு? இந்த உணர்றவங்க. இப்ப உங்களை மாதிரி நாட்டம் கொண்டவர்கள், பேராசையோட ஆவலோடையும் நீங்க வந்து ஆன்ம ஞானம் அடையணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கண்டிப்பாக அடைவீர்கள். அதற்குத்தான் நானும் எல்லாவற்றையும், அவர் கோபத்தோடு இருந்தார், நான் அவருடைய கோபத்துக்கு நல்ல வென்டிலேஷனாக நான் இருக்கேன். யாரு? பகவான் ரமண மகரிஷியினுடைய கோபத்துக்கு. எல்லா செயலையும் பயங்கர கோபம், அடிச்சு அடிச்சு எல்லாரையும் தூக்குறாரு. அது கிடையாதுப்பா, இது கிடையாதுப்பா, 18 ஐட்டம் கொடுத்தாரு. அது தவிர எவ்வளோ நேற்றுக்கு வரைக்கும் செயல் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திட்டவட்டமாக தான் உட்கார்ந்துருக்கிற இடத்தெல்லாம் கூட்டு அழிச்சுன்னு போய் ஜிபிஐஆர் போட்டு காமிக்கிறார் பகவான். அதனால தான் நம்ம இதெல்லாம் விளக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய எண்ணம் வந்து நான் பாவத்தினால வருது. இந்த நான் பாவம்ன்றது என்னது? அது ஆன்மா வந்து நான் பாவத்தெல்லாம் தனி நான் பாவத்தெல்லாம் எடுத்து நம்மளை மாதிரிலாம் வெளில விட்டுக்கிட்டு இல்லை. அது வந்து ஒரு பெரிய அறிவு நிலை, உணர்வு நிலை, இருப்பு நிலை, நீங்காதது, புதியாதது.
நம்மளதெல்லாம் வந்து நான் பாவத்தினால, நான் பாவம் ஆக்சுவலா ஆன்ம பொருளினுடைய நேரடியான பிரதிநிதி. ஏன்னா அதனுடைய அம்சங்கள் அத்தனையும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், பேசிடுறோம். உள்ள எழுந்துக்கும் போது எப்படி எழுந்துக்கிறோம், தூக்கத்திலிருந்து ஏறும் உணர்வு, பெரிய உணர்வு, ஹிருதயமாக இருந்த ஆன்ம உணர்வு, அந்த தனி மனிதனுடைய உடல் எழுச்சி போல, தூக்கத்திலிருந்து விழிப்பு போல எழுவதே அறியாமை. அந்த அறியாமையை அங்கு உறுதியாக தொடர்ச்சியாக அடுத்த விழிப்பு நிலையாக மனிதனிடம் செய்து கொண்டிருப்பது எது, நான் பாவம். எழுந்துக்கும் போதே வந்து உடனே தாட் இஸ் இட் இஸ் மேட் இன் டு எ தாட், தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ். எழுந்துக்கும் போதே, எழுந்துக்கும் போதே அப்படியே இருட்டிலேயே தேடுவோம், மொபைல் இருக்கான்னு தேடுவோம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட்லயும். ஆனா அந்த மொபைல்ல நடக்கிறதும் இப்படிதான் நடக்குது. எல்லா விஞ்ஞான ஊடகங்கள் நீங்க எதை வேணா கொடுங்க, அது ஆன்மாவை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு நான் சொல்லிடுவேன், இமீடியட்டா சொல்லிடுவேன். அதையே சொல்லிடுவேன்னா நம்மள ஏன் சொல்ல மாட்டேன், நான் பிச்சு போட்டுருவேன், நம்மள மனிதனை பிச்சு பிச்சு போட்டு காமிச்சிருவேன். நீ வயாம டிஜிட்டல் சிக்னல் மாதிரி உன்னுடைய மனத்துக்குள்ளேயே மெசேஜ் கொடுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க, விழிப்பு நிலையில நீ நானா இருக்கிறதே, உடம்பு மயமா இருக்கிறதே, சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்க, சிக்னல் வாங்கிக்கிட்டே இருக்க. யூ ஆர் ஹேண்ட்லிங், யூ ஷுட் நாட் ஹேண்டில். யூ ஷுட் நாட் ஹேண்டில்னா அட் த அவுட் சைட் யூ ஷுட் நாட் ஹாவ் தாட்ஸ் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப், யூ ஷுட் நாட் ஹாவ் ஃபீலிங்ஸ் டு ஹேண்டில் யுவர் செல்ஃப், பட் யூ பிகம் தோஸ் ஃபீலிங்ஸ், யூ ஹவ் பிகம் தட் த ஃபீலிங் ஆஃப் ஐஎம்னஸ், தி இமேஜஸ் ஆஃப் ஐஎம்னஸ். அங்கேயே ஆரம்பிக்கிறது அவித்தை, அவித்தை களம் ஆரம்பிக்குது. அந்த அவித்தையெல்லாம் கடந்து அது எங்க நடந்துட்டு இருக்குன்றதனுடைய செயலுக்கு வந்திருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து நீங்க எழுந்துட்டவங்கிட்ட என்ன நடக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் உங்க கண்களை நான் தெளிவுபடுத்தியே ஆகணும், நல்ல தெளிவு இருக்கணும். எழுந்துண்டப்பா, தூக்கத்திலேருந்து எழுந்துண்டப்பா, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறியோ எழுந்துக்கிறப்பா. சகஜமா நீயே வந்து அந்த உடல் பாவம் போல உடனே எண்ண பாவமும் கொண்டு வந்துக்கிற, நிறைய கிருகிருகிருகிருன்னு த பைலிங் அப் ப்ராசஸ், த ஃபில்லிங் ப்ராசஸ், வேக வேகமா வாசனை மயமாக யூ கிவ் கண்டினியூட்டி டு த லெஃப்ட் ஓவர், த ஹேங் ஓவர் ஆஃப் ப்ரீவியஸ் நைட்ஸ் ஐஎம்னஸ் ஃபீலிங்ஸ். அங்க கண்டினியூட்டி கொடுக்குறோம் லைனா, டக்கு டக்கு இதை கொத்து விடுறோம், அதை கொத்து விடுறோம். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல 14-20 ட்ரெயின் வந்து காத்தால 4 மணிலேருந்து 10 மணிக்குள்ள ஒரு 14-15 பெரிய பெரிய மெயில் ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்த பிறகு அதை அதை கோத்து கீத்து விட்டு திருப்பி அதுங்களை, அதுக்கு ஆளுகள் இருக்காங்க இல்ல, டிரைவர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாரும் பெரிய பெரிய நெட்ஒர்க் இல்ல. அந்த இன்ஜினை கொண்டு வந்து கரெக்டா அந்த வண்டிக்கு நைட்டு மெயிலா வந்ததா, காத்தால மேங்களூர் மெயிலா வந்து சேர்ந்ததா சென்னைக்கு, மேங்களூர் சென்னை மெயிலா போடாத, வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸா 11:30 மாட்டி விடு, அப்படி தட்டி விடு. இந்த வண்டி இப்படி வந்ததா, பெங்களூர் மெயில் வந்ததா, அதை மத்தியானம் 1:30 எக்ஸ்பிரஸா மாத்தி அனுப்பி என்னவோ இப்படி, தே ஹாவ் தர் ஓன் பிளான்ஸ் இல்ல. இங்கே இதுல ஜித்தன் வந்து நான் பாவம், கேட்ச் பிடிச்சி 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 குழந்தையா இருக்கிறதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் பாவத்தினுடைய செய்திகள் தான் மனித ஜென்மத்தையும் தேடிக்கிட்டு வந்து ஒரு அம்மா வயித்துல வந்து கர்ப்பமா உள்ள நுழையுது. ஆல்ரெடி முழுமையான திட்டம் வச்சுக்கிட்டு அகந்தை புத்தியாகவும் மனத்துல வெளிவரப்போகின்ற எண்ண ஓட்டங்களாகவும் ஆடியோ வீடியோ உணர்ச்சிகளாகவும் எல்லாம் வந்து 3D உணர்ச்சிகள் எல்லாம், அதுவே ஹேண்ட்லிங். அங்கேயே ஆரம்பிக்குது வென, வினை விதைக்கிறோம், வினை விளைவிக்கிறோம். வினையை விதைச்சு விதைச்சு வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற, வீடு தரலிலை உந்தி பெற. யாரு எல்லாம் கோபமான வார்த்தைங்க, சாந்தமா எல்லாம் ஒரு செயலும் இல்லை. நானும் பார்க்கல, அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையில தான் அவருக்கு ஹார்ட் மோடே கம்ப்ளீட்டா கொடுத்தாங்க.
போங்க என்ஜாய் பண்ணிக்கோங்கன்ட்டு. இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அதில் ஹார்ட் மோட்லாம் தெரியும். இந்த உள்ளது நாற்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபதேசம் தியாரெல்லாம் போட்டேன்னா ஒரே அடிச்சு தூக்குறாரு. எங்கேயோ போய் நிற்கிற, இந்த வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி உள்ளவா 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 வெளில அழிச்சுன்னு போனவெல்லாம் திட்டி சாடுறாரு. எப்படி ஹேண்டில் பண்றோம்? எழுந்துக்கும் போதே அந்த வயது கொண்ட அந்த ஆளா முதல் நாள் அந்த உணர்ச்சிக்கு எங்க விட்டோமோ, அம்மான்ற உணர்ச்சிக்கு, அப்பான்ற உணர்ச்சிக்கு, பிரதர் சிஸ்டர், பாஸ் லூசர் வின்னர், எல்லா விதத்திலையும் போட்டுங்க. எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டது, எல்லாம் வினைகள் அவரே செய்யுள்ளது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் உபதேசந்தியார். வினையின் விளைவு விழிவுற்றுன்னா என்ன? இட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைடு. இட் அகெயின் அண்ட் அகெயின் ஒன் சோர்ஸ் SOWS ஒன் சோர்ஸ் த சீட்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கர்மா. எப்படி வந்து நம்ம விதைக்கிறோம்? அழுந்த யோசிச்சுட்டு உட்காந்துன்றது இல்லை, அந்த பிரச்சனையை ஒன்னதாக்கின்ட்டு இல்லை. இவனுக்கு என்ன சொல்றது, இது என்னது, இது பேரு இதுக்காக வந்திருக்க, இதுக்காக வந்திருக்க. ஸ்கூல்ல படிக்கும்போது பராக் பார்த்துட்டு இருப்போம், ஜன்னல் வழி அங்கங்க அவனாவது கத்திட்டு போயிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு வந்த உடனே ரோட்ல இருக்க மாட்டோமான்னு ஆசையா இருக்கும். ரோட்ல இருக்கும்போது ஐயோன்னு ஸ்கூலுக்கு வரதே மிருகங்கள்லாம் அடைக்கிற மாதிரி தான் நம்ம போய் சேர்ந்துருப்போம். அங்க ஏதோ அப்படி சதங்க இருந்தா அப்படி பராக் பந்தனா சுரியல்னு ஒரு சாக்கு வந்து விழும். யாரு? மாஸ்டர் டீச்சர். எங்க பார்த்துட்டு இருக்க, இதுக்காக வந்திருக்கோம், யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. யோசிக்கிறதுல விட ஸ்பெஷலைசேஷன் பேக்கிங் ஸ்டேட்ல, எங்க ஆசிரமங்கள்ல எப்படி யோசிக்கிறது, எப்படி பலப்படுத்திக்கிறது, நான இல்லாத நான் பலப்படுத்துறதுக்கு வேற இங்கே ஆன்மீகம் வேற நடக்குது. அப்படின்னா எவ்வளோ கோபம் வரும் பகவானுக்கு? வினையின் விளைவு, வினைனா என்ன? விதைக்கிறது. வினை விதைச்சவன் வினையை அறுவடை பண்ணுறான். தினை விதைச்சவன் தினை, தினைனா என்ன? சீரியல்ஸ் தானியங்கள். அதை விதைச்சவன் அதை அறுவடை பண்றான். வினை விதைச்சவன் வினையை அறுவடை பண்றான். இங்க என்ன பண்றாரு, அதையே அப்படியே சொல்றாரு. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். விழிவுற்றுன்னா என்ன? இட் இஸ் கெட்டிங் மல்டிப்ளைட். ஆஸ் யூ சோ யூ ரீப். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கின்றாய். பழமொழி தானே இது. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். வித்தாய் திருப்பி யூ பிகம் யூ ஆக்சுவலி யூ ஆர் அகெயின் சோவிங் எ சீட. திருப்பி வித்து, ஆலமரம் வித்து, ஆலமரம் வித்து, ஆலமரம் வெத. காஸ் அண்ட் எஃபெக்ட், திஸ் இஸ் வாட் இஸ் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மனிதன் இதை ரொம்ப சூக்குமமா உணரணும் இல்ல. எண்ணமா இல்லாமல் இருக்கிறது தானங்க எண்ணமா உணர்வா இருக்கிறது. உணர்வுன்னு தனியா ஒண்ணு இருக்குமா கேக்குறேன். உணர்வுன்னு தனியா இருந்தானே அது தாட்டா தானே இருக்கும். உணர்வுன்றது இப்ப பேரறிவு பேரிருப்பு பேருணர்வுன்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன தாட்ஸா? நம்ம ஹேண்டில் பண்ணி அதை போய் அடையிறோமா? ஹேண்டில் பண்றதுக்கு நீ இல்ல. உன்னிட்ட எழுந்த தாட்ஸ் எல்லாமே நீ கிடையாது. நீன்றதே இல்லப்பா. நீ இருக்கிறதுனால தான்ப்பா தாட்ஸா இருக்க. நீ இருக்கிறதுனால தான்ப்பா உடம்பு ஃபீலிங்ஸா இருக்க. அதனாலதான் ஓயாம வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். வினை கடல் வீழ்த்திடும். வினை கடல் பெரிய த ஓஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ், த ஓஷன் ஆஃப் கார்மிக் ப்ரொபல்ஷன்ஸ், கார்மிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்,
ஆஸ் த காஸ்மாஸ் எங்க எதை விதைக்கிறோம் நம்ம இவ்வளோண்டு விதையாம் ஆலமர விதை அவ்வளோ பெரிய ஆலமரம் 1000 வருஷம் இருக்கு ஒரு சைன்யமே வந்து தங்கலாமா அப்படியெல்லாம் இருக்கு பிரபஞ்சத்தை விதைக்கிறோம் ஒரு எண்ணத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன விளையாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லப்பா ரொம்ப சீரியஸ் சீரியஸ்னா உடனே நம்ம வடிவேலு காமெடியில் என்ன ஆஸ்பத்திரியா படுக்க உடம்புக்கு ஆகாமையா படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சதுர செயலாளர் சந்து முருகன் சொல்ற மாதிரி இல்லை சொல்றோம் ரொம்ப இதுக்கெல்லாம் கோவிச்சுட்டு நர்த்தனம் ஆடி இருக்காரு அவர் செய்யுள்ள அந்த கோபம் எனக்கு தெரியுது அதனால நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும் எதுக்கு நாட் டு ஹேண்டில் நாட் டு பிகம் நாட் டு பி அப்படின்னா என்ன நேர் எதிர் என்ன எல்லாத்தையும் கரை உடை இல்லைன்றத உணர் இல்லைன்றத உணர்றது தான் நான் ஹேண்ட்லிங் அகெயின் யூ கேனாட் பிகம் எ டெஸ்ட்ராயர் ஆஃப் மைண்ட் யூ கேனாட் அசியூம் த ரோல் ஆஃப் எ டெஸ்ட்ராயர் த ஈகோ பயங்கர டூப் அது மனத்தை ஒழிக்கிறேன்னு வந்த கிளம்பினேன்னா ஆமாம் ஒழிக்கவே மாட்டான் என்னைக்கும் ஒழிச்சுதா சரித்திரம் கிடையாது அதனாலதான் கேட்ட மாத்திரத்தில் உத்தம பக்குவிகள் என்ன பண்ணுவாங்க அடாடா ஒரு ஆள் வந்துட்டார்பா சொல்றாருபா எல்லாத்தையும் பின் பாயிண்டடா இருக்குப்பா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பொத்திப்போம் எல்லாத்தையும் பொத்திப்போம் சர்வ நாடையும் பொத்திப்போம் உதிக்கிற இடத்த கிளியரா எடுத்து காமிக்கிறார் ஒருத்தர் எழுதிட்டு போனார் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு 72,000 நாடியா வெளில வந்துகிட்டு இருக்கு பிரபஞ்சம் மனுஷங்கிட்டதான் மனுஷன்தான் எடுத்துக்கணும் போ இந்த பூமி வாழ் மனித சமுதாயம் தான் மொத்த பிரபஞ்சத்துக்கு இந்த 14 பில்லியன் வருட பையன்றாங்கல்ல இந்த பிரபஞ்சத்தை அவங்களுக்கு பொறுப்பு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஏலியன்ஸ் இல்லை ஏலியன்ஸ் கிடையாது நீங்கள் நீங்க வந்து உங்க கிட்ட வந்து தாட்ஸா இருக்கிற அருகதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அயம்னஸ் கிடையாது நான் பாவத்துக்கு கிடையாது உணர்ச்சியா இருக்கிறது கூட கிடையாது நான் பாவம் தான் மொத்த சரக்கையும் 72,000 நாடி வழியா பிரபஞ்சமா வந்து உங்ககிட்ட இருந்து விரிக்க போகுது பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி நாசம் எல்லாமுமே உங்களுடைய நான் பாவத்தினுடைய உற்பத்தி நாசத்தை பொறுத்து தான் இருக்கு ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அறிவு கிட்டது இது பிரபஞ்சம்னு ஒண்ணு இல்லப்பா உன் உணர்ச்சியினால் உணர்ச்சி உடனே வந்து எண்ணமயமா தான் உங்களுக்கு அதனுடைய கரன்சி நீங்க வாட்ஸ்அப்பை என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே வா அனுப்புறீங்க இல்லையே அது வீடியோ கால் புரியுதா அதுக்கு கூட நீங்க வீடியோ ஆன் பண்ணோம் ஸோ ஏதோ ஒன்று இன்ட்ராக்ஷன் நீங்க பண்ணோம் சரி வாட்ஸ்அப்புக்கு என்ன பண்றீங்க கிளியரா அடிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க கருத்தை அடிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே அப்படியே வந்து நீங்க போட்டு அந்த அம்புக்குரிய மாத்திரம் அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் அம்புக்குரிய அப்படி தோட்டுட்டீங்கன்னா எங்கெங்க போச்சு உள்ள போயிடுச்சுங்க எல்லாம் சிக்னல் எல்லாம் கோத்துக்கிட்டு நின்றுது நீங்க சொன்ன கருத்துக்கள் உங்க உணர்ச்சிகள் அது உணர்ச்சிகளை வச்சுக்கல ஜடமா வச்சுக்கிட்டு இருக்கு அதே போல ஆன்ம பொருளை பாக்குது இவன் என்னடா இவன் கோத்துக்கிட்டே இருக்கான் நம்ம கிட்ட கோர்வையே கிடையாது நம்ம ஒரே ஒரு பொருள் ஒரு சின்ன டாட்டு தான் ஒரே ஒரு சிக்னல் தான் ஆன்ம பொருள் நீங்க டபுள்யூ மொத்தம் அப்படி அழுத்தி நீங்க வச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆன்மா ஆன்ம ஞானம் ஆனா நீங்க கதை கதையா எழுத போறீங்க உட்காந்து ஜிமெயில் வாய்ஸ் மெசேஜ் இல்லை அன்னைக்கு அப்படியாச்சா இப்படியாச்சா அப்படின்ட்டு எல்லா நானையும் நேற்றுக்கு ராத்திரி தூங்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் விட்ட நான் அத்தனை பேரையும் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு நட்ட நடு ராத்திரி திட்டம் போல எழுந்து உட்காந்துக்கிட்டு யோசனையான யோசனை எங்க போய் சொல்றது இதை போய் அங்க டபுள்யூ அடிச்சவனே முடிஞ்சு போச்சு ஐயோ இவன் வெளில எங்கே கிளம்புறான் தப்பான ரூட்டு கிளம்பிட்டான் இப்ப ஏற்பட்ட பொறுப்பு பிரபஞ்சத்துக்கே உணர்த்துற பொறுப்பு இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அனுபவிக்கணும் உங்களுக்கு தெரியணும் நீங்க மாத்திரம் எண்ணுபவனா இல்லாமல் அந்த உண்மையுடைய என்ன உண்மை அதான் உதிக்கிற இடம் உதிக்கிற இடம் உண்மை எங்க இப்ப உதிக்கிற இடம் பா எண்ணெய் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நீ ஸ்விஃப்ட் ஆகணும் ஸ்விஃப்ட் ஆகணும் உணர்ச்சி ஆக போற தூக்குதே முடிச்சுக்க போற முடிச்சுக்கும் போதே ஆளா முடிச்சுக்கிற ஆள் எங்க வந்தா உன் பேரை காணுமே அங்க
உன் பாடிக்கு மேல அந்த பேரே இல்லையே. அந்த மூச்சு மாத்திரம் போயிட்டுனா உடனே பாடி டெட். அன்னாருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ளதுன்றாங்கல்ல அந்த கதை தான் நாங்க அன்னாரா தானே ஆயிடுவோம் நம்ம. இங்கேயே உரிமை கொண்டாடுறீங்க, எப்படி உரிமை வருது? பொய்கள் கூட என்ன அவ்வளவு வாசனைன்னு பேரு. அதான் அந்த செய்யுள்ள சொல்லுது, வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய், திருப்பி வித்தாய், திருப்பி அகைன் த எஃபெக்ட்ஸ் பிகம் காசஸ், காசஸ் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் த எஃபெக்ட்ஸ் பிகம் காசஸ் அகைன் அண்ட் திஸ் நெவர் சீசஸ். இதுதான் நம்ம இங்க நினப்பு மறப்பு எங்க போறதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். வாட்ஸ்அப்பில் டபிள்யூ அடித்தோம், அதுக்கப்புறம் HATS APP வாட்ஸ்அப் மீ அப்படின்னு நீங்கள் கொடுக்க போறீங்க. அந்த இடத்துலலாம் என்ன நடந்து எங்கே எப்படி போகுது? ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கருத்தை சொன்னவராகவும் அவர்கிட்டேருந்து பதிலை வெயிட் பண்ணுறவராக அப்படி பார்த்துக்கிட்டே நாளை போய் பொழுது போய்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நட போய் ஆளே இல்லையா அங்கே? தெர் இஸ் நோ சென்டர் நார் எ ரிசீவர் செப்பரேட்லி எக்ஸிஸ்டிங் இயர், எல்லாம் ஒரு பொருள். அதுதான் இதயம். அந்த இதயத்தை மாத்திரம் நம்ம காமிச்சிட்டோம்னா போகிறோம் மனித சமுதாயத்துக்கு வேலை முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேணாம், எல்லாம் ஆன்ம பொருள் இருக்கு, அதுக்கு தெரியும். என்ன சயின்ஸ் இது, எங்க இருக்கும் சொல்லுங்க? ஒரு செகண்ட் முன்னாடி ஆள் இல்லை, அப்படி எழுந்துக்கிறதே வந்து உணர்ச்சியிலேயே வந்து அயம்னஸ் இருக்கு, நண்பாவாக்கு. திருப்பி அந்த இடத்துக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ இந்த சசங்கம் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன், அப்படியே உட்காருங்கோ, ஒரு 10-15 நிமிஷம் உட்காருங்கோ. எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ, நல்லா உட்கார முடிஞ்சா உட்காருங்க, போடுங்க. இது ஓடுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. பிகம் எ நான் திங்கர், பிகம் எ நான் டூயர், பி எ நான் என்டிட்டி. அந்த இடம்லாம் ஹிருதயம். இட் டசன்ட் ஹேப்பன் எல்ஸ்வேர் இன் த காஸ்மாஸ் ஆர் இன் எ டெம்பிள் or somewhere this body is taking a pilgrimage and reaching Kailash, Mount Kailash. Anga poi aduka ada poya ponavaya ponavunukulla kailashama kailasha malaila moocha mutta 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 kanakalla potukittu iyyo 5 lakham eduthittu vandom 8 lakham eduthittu vandom அந்த ஹெலிகாப்டருக்கு எவ்வளோ வாங்கிட்டான், இந்த குருஜி வேற ஏகப்பட்டது சார்ஜ் பண்ணி அவர் சைடில் கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க ஆளுங்க வந்து. இது போகுமா அங்கே கைலாஷ் பர்வதத்தப்ப, அங்கே என்னையா இருக்குது, கல்லில் என்னையா இருக்குது? உள்கடன்னு சொல்லி முடித்த இடத்துல வந்து என்னப்பா பூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான்ப்பா கடவுள். உள்ளே இருந்த தூக்கத்தில் இப்போ உடம்புலேயே வந்து நேம் இருக்கு. உடம்பு மயமா எழுந்துக்கும்போதே அதிகாரம் கொண்ட தன்மைகள் எழுந்து கொள்வது தான் நான்பாவத்தினுடைய. பலவிதமானவர்கள் கூட எழுந்துக்கிறாங்க, எல்லாம் எழுந்துக்கிறாங்க, அப்படியே உலகமும் எழும்புகிறது. இங்க எழுந்துக்கிட்டா அதுக்கு தான் சொன்னேன், என்னுடைய தாயார் இருந்தாங்க, இருக்கும்பொழுதே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானே எண்ணம், எங்க அம்மாவை உள்ளுக்குள்ள நான் எண்ணமா வச்சுக்கிட்டு உலக விட்டுக்கிட்டு அவகிட்ட நான் அன்பா இருக்க மாதிரி நான் நினைச்சுக்கிறேனே, எல்லாமுமே மாயாஜாலமாச்சே. எங்க அம்மாவுக்கு நான் சொல்ல முடியாது, அவங்க அழுந்த அழுந்த வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இல்லை, ஷீ இஸ் நோ மோர். நானே போய் அந்த அதிகாரம் வந்து ஒரு மறைப்பு, நானாக இழும் உணர்ச்சி மயமான பாவம் வந்து ஒரு மறைப்பு. அந்த மறைப்பு வரைக்கும் ஒரு குருவானவர் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்கார், அவருடைய ஃபீல்டு வந்து ஸ்பான்டேனியஸா ஒருத்தர் வந்து அந்த ஃபீல்டை கடக்க வைக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்த கடந்தவர்,
உள் கடந்தவர் அவர். அந்த அந்த உள்ளுன்ற ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கடந்துட்டா அங்கே இருப்பது ஹிருதயம். ஹிருதயமாகவே இருப்பவர், ஹிருதயமாக இருப்பது ஞானமே. என்னது அது? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அவ்வளோதான். தூங்கிட்டு இருந்தீங்க, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, ஞான ஹிருதயம், ஞானமயம், அதில் இருந்தீங்க. எழுந்துக்கும் போதே உடம்பு ஃபீலிங்காக தாட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி 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 இந்த டிஜிட்டல் சிக்னல் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுடையவர்கள் அவர்கள்லாம் உங்ககிட்ட தாட்ஸாக போக போகிறாங்க. ஏன்னா அந்த உணர்ச்சிகள்லாம் தே ஆர் ஆல் இன்வைட்டிங், கிராவிடேட்டிங், அட்ராக்டிங் ஆல் த வேர்ட்ஸ், சவுண்ட்ஸ், சென்சேஷன்ஸ் டு கேதர் அரவுண்ட் இட் அண்ட் பிகம் சொலிடிஃபைட் ஆஸ் எ கிளியர் கட் ஐஎம்னஸ் ஃபீலிங். செய்பவர், த ஆக்டர், த பர்ஃபார்மர், த டூயர், த என்ஜாயர், கால் இட் எனி திங் வித் ER. It is ready to get assumed. திருப்பி வந்த வழியே போறதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்ல அடிக்கிறீங்க, அடிக்க 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 அந்த கீழே இருக்கிற டச் ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கிற சென்சார்ஸ் வந்து இட் கேச்சஸ் ஹோல்ட் ஆஃப் ஆல் த இம்ப்ரெஷன்ஸ் வாட் எவர் யூ டிப் டைப். சென்டில் ஒரு கமெண்ட் இருக்குது, அந்த லிங்க் இருக்குது. இது அந்த ஏரோ மார்க்கில் தெர் இஸ் எ கிளியர் கட். இட் இஸ் அட்ரஸ் டு எ பர்டிகுலர் 10 டிஜிட் நம்பர்ஸ் வித் த கண்ட்ரி கோடு. அவ்வளோதான், அதே தான் இமெயில், ஜிமெயிலில், இமெயிலில் அந்த அட்டு போட்டு அந்த .com இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான வார்த்தைகள் கொண்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்கை டச் பண்ண உடனே இம்மிடியட்லி இட் இஸ் கனெக்டட் டு த காஸ்மிக் மைண்ட் மாதிரி இருக்கிற WWW HTTPS ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால்னு ஏதோ சொல்கிறாங்க. அது என்ன நடந்தது? அவ்வளோ அப்படியே பறந்து 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 போய் அவருடைய மிஷினை கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்குள்ளே போய் படப்பட பட படப்பட நீங்கள் அடித்த ஆர்டர்லையாக போய் வந்தது. நோ 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 நோ, ஸ்பாட் ஸ்பாட் டெலிவரி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் ஸ்பாட் பிறப்பு, முக்தியும் ஸ்பாட் சேம் தாங்க, உள்ள நடக்குதுங்க. ஆனால் இது டிவைன், அப்சல்யூட்லி டிவைன், சுப்ரீம் லார்ட்ஷிப், பிரம்மாண்டம். இது பேர் ஆன்ம ஞானம், இது பேர் தன்னை அறிதல். தான் என்ற பொருள் இப்படி இருக்கு. இதுதான் இதனுடைய சத்தியம். இன்றைக்கு இந்த அளவில் முடிச்சுப்போம். ஆக்சுவலாக நான் செய்யுள வந்து ஒரு தடவை தான் படித்தேன், இன்னொரு தடவை படித்து நான் முடிக்கிறேன். நம்ம வந்து 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காத்தால் மதியம் 12 மணிக்கு அக்ஷரமண மாலையில் டிரான்சென்டரில் சந்திப்போம். சாயந்தரம் 7 மணிக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். 27வது பாகமாக இது நிறைய செஷன் போகும். ஏன்னா இதனுடைய கனெக்டட் வந்து நம்ம வந்து நாராயண சுத்தமும் பார்த்தா அற்புதமான விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம், உள்ளே இருக்கிற விஞ்ஞானத்தை மாஸ்டர் பண்ணு, உன்னை தெரிந்து கொள், உன்னை உணர், அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. இன்னும் ஒரு தடவை நான் இதை படிக்கிறேன். இருமுலை நடுமார் வடிவயிர் இதன் மேல் இருமு பொருளுள நிறம்பல விவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இது பிரம்மாண்டமான த ஒன்லி அபோடு. இதை தான் வந்து 4 வேதங்களும் அப்படி பெரிய உபநிடதங்கள் எல்லாம் அப்படி எக்ஸாக்டாக சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம நிதானமாகவும் நல்ல டீப்பாகவும் போவோம். இதில் ப்ராக்டிக்கல்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். என்ன ப்ராக்டிக்கல்ஸ்? அத்தனையும் வந்து தூக்கம் போல் இருக்கிறது, மறப்பு போல் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, நினப்பு இல்லாமல் இருக்கிறது, ஜடத்தன்மை கிடையாது, ஹையஸ்ட் சென்சிட்டிவிட்டியில்
எண்ணம் நான் கிடையாது, எண்ணுபவன் நான் கிடையாது, உணர்ச்சி நான் கிடையாது. உணர்ச்சி வந்து மூடி மறைக்கின்றது ஹிருதயத்தை, 72,000 நாடிகள் வழியாக நான் பாவமாக மாற்றுகின்றது. நான் பாவம் உணர்ச்சிகளாக வெளிப்படுகிறது. இரட்டை உணர்ச்சி, இரட்டை உணர்ச்சிகள் எண்ணிலா எண்ண ஓட்டங்களாக நாள் முழுவதும் உலகமாகவும் என்னுடைய உடலாகவும் என்னுடைய பற்றுக்களாகவும் ஆசாபாசங்களாகவும் எல்லாவுமாக இருந்து கொண்டது. இவைகள் எதுவுமே இல்லை, நான் இவைகள் எல்லாம் எங்கு மறைகின்றதோ அந்த இடம் திரும்பி எங்க உதிக்குது, அது எங்க நடக்குது, ஸ்பிளிட் செகண்டுக்கும் கம்மியா டவக்கன்னு போயிடலாம், உள்ள அங்கேயே இருக்கலாம், அங்கேருந்தே வாழலாம், அது முக்தி நிலையே. ஆக்சுவலா அது எண்ணம் ஏங்க, பிறந்தவனே இல்லைங்க, பிறக்கவே விடுறது இல்லை நம்ம. இன்னும் கேட்டீங்க ரொம்ப நேக்கு, செம்ம நேக்கு, உணர்ச்சியே பறக்க விடுறது இல்லை. ஏன்னா உணர்வுலயே இருதயத்திலேயே இருக்கும், பார்த்துட்டோம்ல, கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, ஐயோ இங்க எல்லாம் இருக்குப்பா. இதைதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அந்த அவர் ஏதோ ஒரு நகரத்துல ஒரு கதை மாதிரி சொல்லுவார், எல்லாரும் வந்து அந்த காம்பவுண்டை சுத்தி சுத்தி வருவாங்க, நல்ல 50 அடி காம்பவுண்டு, நகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய என்ன இருக்குன்னே தெரியல. ஆனா அங்க ஒரு நாள் பார்த்தேன், மொத்தம் வந்து எப்படியோ கிடகடகடகடகன்னு ஏதோ கயிறு தொங்கி இருந்தது, எப்படியோ ஏறினா ஏறி, ஆ இங்க எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க காம்பவுண்டுக்கு வெளியில நிக்கிறவங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு தொப்புன சைடு குவிச்சான், வரவே இல்லை, சத்தத்தையும் காணும் 105 அதே மாதிரி 105 ஆகணும், ஐயோ சூப்பர், எல்லாரும் எதையோ கழிக்கிறார்கள், பட் யாரும் சொல்லுவதற்கு வரவே இல்லை. சொல்லுவதற்கு வந்தவர்கள் வந்து ரமண மகரிஷி. இப்ப அதை எடுத்து போட்டு இலக்கணமா உங்களுக்கு கண்டிப்பா புக்லெட் இருக்கு, மனிதனுடைய புக்லெட் இருக்கு, ஆன்மான்னு சொல்லப்படுற ஏதான ஒண்ணு இருந்ததுன்னா டிவினிட்டின்னு ஒன்று அவருடைய புக்லெட் இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம பரமஹம்சரே சொல்லியிருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் முடிஞ்ச வரைக்கும் அவரால் அவருடைய லாங்குவேஜில் சொல்லியிருக்கார், பகவான் வந்து கோபமாகவே பொட்டி கொடுத்துட்டு போயிருக்கார், நம்ம இப்போ உட்காந்துட்டு நிதானமாக பூசிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு இங்கே வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இதை சாப்பிட்டு உண்டு கழித்து முக்தின்னு ஒன்று இருந்தது தானே, அதை இங்கேயே பார்த்துட்டு தேங்க்யூ பை பைன்னு இந்த பாடிக்கு. இது பொய் தான், ஆனாலும் இப்போ இருக்குல்ல, பொய்யா இருந்தாலும் அதுதானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கு, அது மூலமாக தான் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சே இப்போ பண்ணணும், இனிமே பொய்ய பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், பொய்ய ஆட்டத்துக்கு இந்த சைடு, மெய்ய ஆட்டத்துக்கு ஓயாம உள்ள ஆளே இல்லைன்றதை உணரப்போகிறோம், அதுதான் ஆன்மஞானம், அதை நம்ம பண்ணுவோம். இந்த அளவில் நான் முடித்து கொள்ளுகின்றேன். நீங்கள் உடனடியாக கண்களை மூடி எவ்வளவு நேரம் இந்த சாரத்தில் அப்படியே தோய்ந்து இல்லாமல் போக முடியுமோ அதை விசார தியானம் மூலமாக பண்ணும் நல்லது. செவ்வாய்க்கிழமை 21 தேதி சந்திப்போம்.